அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலை பார்க்குற அத்தனை பேருக்குமே நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கசின் சிஸ்டர் மூணு பேர் இருக்காங்க, அவங்களுடைய சேனலை நான் ஆட் பண்ணுறேன். இதோட நீங்கள் எனக்கு எந்தளவுக்கு பாராட்டுகளை நன்றிகள் தெரிவிக்கிறீங்களோ அதே மாதிரி என்னுடைய கசின் சிஸ்டர் அத்தனை பேருக்கும் உங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நீங்கள் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி வந்து என்னுடைய கசின் சிஸ்டர் மல்டி டேலண்ட்ன்றவங்க எனக்கு ஒரு சாப்பிட்ற டிஷ்ஷை பொருள் அனுப்ப போகிறாங்க. அது என்ன பொருள்னு அந்த பொருளை வச்சு நான் வந்து உங்களுக்கு டிஷ்ஷு செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன பொருள்னு பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ, பிரெட் பேக்கெட்டு. இந்த பிரெட் பேக்கெட்டை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? பிரெட் ஸ்வீட்டு. நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பிரெட் ஸ்வீட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பிரெட்டுங்களை எடுத்திருக்கேன். கோவா எடுத்திருக்கேன், நட்ஸ் எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன். பிரெட்டை வந்து இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கால் கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வந்து அந்த பிரெட் கால் கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து அந்த பிரெட் பேக்கெட்டில் பாதி பேக்கெட்டு தான் நான் போட்டிருக்கேன், ஃபேமிலி பேக். அதுவும் நல்லா சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு, இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சுகர் சிரப் ரெடி ஆயிரும். 15 நிமிஷம் போதும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிரெட்டுகளை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸுகளாக எடுத்து போட்டு நிதானமாக வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. பிரெட்டுகளை வந்து எந்தளவுக்கு பொறுமையாக வேக விடுறீங்களோ அந்தளவுக்கு பிரெட் ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னிறமாக ஆனவொன்னே எடுத்துருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனவொன்னே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொன்னிறமானவனே எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். சக்கரைப்பாகு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபேன் காத்தில் ஆற விட்டுடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு நான் வந்து நட்ஸ்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். சக்கரைப்பாகு நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொறிச்சு வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையும் நான் இது கூட சேர்க்குறேன். 15 நிமிஷமாவது அது ஊறணும். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோவா சேர்க்க போகிறேன். கோவா சேர்க்க போகிறேன். கோவா சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாத்தையும் நான் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரெட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க. பசங்க எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கல்யாண வீட்டில் கிடைக்கிறத விட மேலாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய முதல்ல சொன்ன மாதிரி மூணு சேனலை நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்டி டேலண்ட் என்னுடைய கசின் சிஸ்டர், இது மை ஓன் சிஸ்டர், A2Z ஸ்டார் சமையல், இது என்னுடைய கசின் சிஸ்டர் SS சமையலறை. எங்கள் நாலு பேர் சேனலுக்கும் நீங்கள் வந்து பாராட்டுகளையும் ஆதரவுகளையும் தெரிவிக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.